மதுரை மாவட்டம் மேலூர் 18 பட்டி காவல் தெய்வமான காஞ்சிவனம் சுவாமி கோவிலில் புரவி எடுப்பு விழா கடந்த 14 ஆண்டுகளுக்கு பின்னர் இந்த ஆண்டு நடைபெற இருக்கிறது. இதற்காக மேலூர் அடுத்த தெற்குப்பட்டியில் உள்ள காஞ்சிவனம் சுவாமி கோவில் மந்தையில் புரவி எடுப்பிற்காக களிமண்களால் 10 அடி உயரத்திற்கு குதிரை மற்றும் சாமி சிலைகள் செய்யப்பட்டு வருகிறது. புரவி எடுப்பு விழா வருகின்ற 3ஆம் தேதி கொண்டாட உள்ள நிலையில் திருவிழாவை முன்னிட்டு ஒவ்வொரு நாள் இரவும் கோவில் மந்தை முன்பு தொன்மை மாறாமல் கும்மி பாடல்கள் பாடி சிறுமிகள் மற்றும் பெண்கள் ஏராளமானோர் பங்கேற்று கும்மி கொட்டும் நிகழ்வு நடைபெற்று வருகிறது. மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை அருகே உள்ள சோழம்பேட்டை கிராமத்தை சேர்ந்தவர் சத்யா. இவரது கணவர் சுடர்மணி தனியார் நிதி நிறுவனத்தில் வேலை பார்த்து வருகிறார். இவர்களின் குழந்தை விடுமுறை என்பதால் பள்ளியிலிருந்து குழந்தையை அழைத்துக் கொண்டு பந்தநல்லூரில் உள்ள அம்மா வீட்டிற்கு செல்வதற்காக காமராஜர் பேருந்து நிலையத்தில் நின்று கொண்டிருந்தார். அப்போது பந்தநல்லூர் வழியாக திருப்பனந்தாள் செல்லும் தனியார் பேருந்தில் சத்யா தனது குழந்தையுடன் ஏறியதும் தனது பையை பார்த்துள்ளார். அப்போது தனது பையில் இருந்த 22 பவுண்ட் தங்க நகைகள் திருடு போனது கண்டு அதிர்ச்சி அடைந்து கூச்சலிட்டுள்ளார். பின்னர் பேருந்து பயணிகளை ஒருவராக இறங்க சொல்லி சோதனை செய்துள்ளனர். ஆனால் நகை கிடைக்கவில்லை. இதுகுறித்து சத்யா அளித்த புகாரின் பேரில் மயிலாடுதுறை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர். மேலும் பேருந்தின் உள்ளே உள்ள சிசிடிவி கேமராவையும் பேருந்து நிலையத்தில் உள்ள சிசிடிவி கேமரா பதிவுகளையும் வைத்து விசாரித்து வருகின்றனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் முதல்மேடு புத்து மாரியம்மன் கோயில் அருகில் உள்ள பழைய இரும்பு கடையில் திடீரென தீப்பற்றியது. இதனால் பழைய பிளாஸ்டிக் பொருட்கள் கொழுந்துவிட்டு எரிய தொடங்கியது. இதை பார்த்த அக்கம் பக்கத்தினர் தீயணைப்பு நிலையத்துக்கு தகவல் தெரிவித்தனர். ஆனால் நீண்ட நேரமாகியும் தீயணைப்பு வாகனம் வராததால் அருகில் இருந்த பொதுமக்கள் குடிநீர் ஏற்றி வரும் டிராக்டர் மூலம் தண்ணீர் ஊற்றியும் மணல் கொண்டும் தீ பரவாமல் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தனர். இதனால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது. நீலகிரி மாவட்டம் உதகையில் இயங்கி வரும் சர்வதேச தனியார் பள்ளியான குட் ஷெப்பர்ட் பள்ளி உள்ளது. இப்பள்ளியில் பயிலும் 30க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகளை உதகை வேல்வியூ மலைப்பகுதியில் பாதுகாப்பு மற்றும் உரிய அனுமதி பெறாமல் கயிறு கட்டி மலையேறும் பயிற்சியினை பள்ளி நிர்வாகம் அளித்தது. இதில் சில மாணவர்கள் கயிறு மூலம் ஏற முடியாமல் பாதியிலேயே இறங்கவும் முடியாமல் தவித்தனர். இவ்வகை பயிற்சியின் போது மாணவர்களுக்கு உயிரிழப்பு கூட நடைபெறும் வாய்ப்புகள் உள்ளது. எனவே மாவட்ட நிர்வாகமும் காவல்துறையும் கண்காணிக்க வேண்டும் என்பது பலரின் கோரிக்கையாக உள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் கறம்பக்குடி அரசு மருத்துவமனையில் 24 மணி நேர அவசர சிகிச்சை பிரிவு மற்றும் 24 மணி நேர மருத்துவர்களை நியமிக்க கோரி பல்வேறு தரப்பினர் போராட்டங்கள் நடத்தி வந்தனர். அதன் ஒரு பகுதியாக கறம்பக்குடி வர்த்தக சங்கம் மற்றும் வியாபாரிகள் சங்கம் சார்பில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் கறம்பக்குடி அரசு மருத்துவமனையில் 24 மணி நேர அவசர சிகிச்சை பிரிவு 24 மணி நேர மருத்துவர்கள் நியமிக்க கோரி வருகின்ற அக்டோபர் 3ஆம் தேதி கடையடைப்பு போராட்டம் நடத்த உள்ளதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.